ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறேன்னா, மைசூர் மன சிற்ப அருங்காட்சியகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அருங்காட்சியகத்தை பற்றி சொல்லணும்னா, இது கர்நாடக மாநிலம் மைசூரில் அமைந்திருக்கக்கூடிய முதல் மணல் சிற்ப அருங்காட்சியகம் இது தான். இதை 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அருங்காட்சியகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா, சாமுண்டி மலையினுடைய அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. இங்கே எந்த மாதிரியான மனச்சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்னா, நமது கலாச்சாரம், பாரம்பரியம், வனவிலங்குகள், ராஜாக்களை பேஸ் பண்ணி இங்கே இந்த மனச்சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க. இதில் ரொம்பவே முக்கியமாக இந்து மத கடவுள் சாமுண்டீஸ்வரியினுடைய மனச்சிற்பம் பார்க்கவே ரொம்பவும் அழகாகவும் அருமையாகவும் இருக்குது. இந்த மணற் சிற்பங்களை உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்என் கௌரி அப்படின்ற ஒரு பெண்மணி தான். நீங்களும் இந்த மைசூர் மணற் சிற்ப அருங்காட்சியகத்துக்கு போயிட்டு சிற்பங்களினுடைய அழகை ரசித்து மகிழுங்கள்.